ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்ப டேஸ்டியான ஒரு மிளகு ரசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மழை சீசனுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மிளகு ரசம் நல்லா கார சாரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு பெரிய பூண்டை வளர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சி கப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே வந்து வெள்ளைப்பூடை வந்து சேர்த்து அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வெள்ளைப்பூடை வந்து நான் எடுத்துக்கிறேன். மிளகு, ஜீரகம், தனியா மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா மேலே உள்ள இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துட்டு அதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைச்சி வச்சதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளியை ஒன்றா சேர்த்து அரைக்கலை அப்படின்னா நீங்கள் கையில் மசிச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் மசிச்சுக்கோங்க. இப்போ மசாலாவை சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு சும்மா அப்படி கையில் வந்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த மசாலா வந்து உங்களுக்கு நல்லா இறங்கி வந்துடும். ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கையில் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரசத்தை வந்து இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம் வந்து சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடுகு வெந்தயம் கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துட்டு தாளிச்சுக்க போகிறோம். காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு, அந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் பெருங்காய பொடி சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ புளி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்றிட்டு, இது வந்து கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி முறை கூடி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை கொஞ்சம் ஒரு முறை கூடி வரட்டும். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மேலே கொதிச்சு வர மாதிரி வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், லைட்டாக வந்து ஒரு சைடில் கொதிக்குதா, இந்த டைமில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மேலே வந்து கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி இலை போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மழை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இந்த மாதிரி ஒரு மிளகு ரசம் வச்சு சூப்பராக சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.